நடிகர் கமல் மேல செருப்பு வீசியவரை ஹெச்ராஜா அவர்கள் அழைச்சு தன்னுடைய வீட்டுல விருந்து வழங்கினதா இப்போ ஒரு செய்தி இணையதளங்கள்ல வெளியாகி ரொம்ப உலகநாயகன் கமலஹாசன் இடைத்தேர்தல் சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு பகிரங்கமான கருத்தை சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானாரு கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் தமிழகம் முழுவதும் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லாம அதே பதினெட்டாம் தேதி பதினெட்டு தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சது இது இன்னும் மீதி நாலு தொகுதிகளான அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் சூலூர் திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் நாளைக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்க இருக்கு இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் பல்வேறு கட்சிகள் போட்டிட்டு இருக்காங்க குறிப்பா ஆளுங்கட்சியான அதிமுகவும் எதிர்கட்சியான திமுகவுக்கும் வாழ்வா சாவா அப்படிங்கிற போராட்டம் நிலவி இருக்கு அந்த வகையில இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் நடிகர் கமலோட மக்கள் நிதிமயம் கட்சியும் போட்டியிடுது இந்த தேர்தலுக்காக நடிகர் கமல் அடிக்கிற வெயில கடுமையான பிரச்சாரம் நடத்திட்டு வந்தாரு அந்த வகையில கடந்தமே மே பனிரெண்டாம் தேதி அரவக்குறிச்சியில் பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது நடிகர் கமல் சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு ஹிந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்கமான கருத்தை சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளனர் இந்த சர்ச்சையான கருத்துக்கு பாஜக கட்சியோட தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் ஹெச் ராஜா அவர்களும் இவங்க மட்டும் இல்லாம அதிமுகவோட அமைச்சரான ராஜேந்திரன் பாலாஜி அவர்களும் நடிகர் கமலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சாங்க இது மட்டும் இல்லாம இந்த சர்ச்சையான கருத்துக்கு தமிழகத்துல பல இடங்கள்ல கடும் போராட்டங்கள் வெடிச்சது அதுக்கப்புறம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி நடிகர் கமல் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியில பிரச்சாரம் claro, மேற்கொள்ளும்போது பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கப்பயே யாரோ ஒருத்தர் செருப்பு எடுத்து வீசினாரு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில இப்போ அந்த செருப்பு வீசியவரை ஹெச்ராஜா அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சு அவருக்கு பொன்னாடை போத்தி வாழ்த்து சொல்லி தன்னுடைய வீட்டுலயோ ஒரு தடப்புடலான விருந்து வச்சதா இப்போ ஒரு செய்தி வெளியாயிருக்கு இப்போ இந்த செய்தி மக்கள் நீதி மயம் கட்சியோட தொண்டர்களுக்கு மட்டும் இல்லாம மக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்